கண்டிப்பாக இந்த ஆள் ஒரு பெரிய மாற்றத்தில் தருவார் ஸ்டாலின் தான் வராரு வெங்காயத்தை உரிக்க போகிறாருன்ற மாதிரி உங்கள் தாத்தா கிட்டே இருந்த அறிவும் ஆற்றலும் இந்த உங்கள் அப்பா கிட்ட இல்லை அதே மாதிரி தம்பி வந்துடாதீங்கன்னு சொல்கிறது தான் என்னோடய கருத்து நிதின்னு பேர் வச்சா நம்ம வீட்டில் காசு வந்துனே இருக்கணும் அதுவும் குறித்தா பார்த்தீங்கன்னா மக்களுடைய காசை குவித்து வச்சு கொள்ளடிக்கணும் இது மட்டும்தான் அவ்வளோ நோக்கமாக இருக்கும் இந்த மாதிரி கூலிப்படை மாதிரி காவல்துறை மாறிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் எவங்கிட்டயோ காசை வாங்கிட்டு மோட்டிவ் நீங்கள் பண்ணீங்கன்னா இவன் பிடிக்கலாம் அவன் அவன் பிடிக்கலாம் அப்போ என்ன எண்ணத்துக்காக உங்களுக்குலாம் கோர்ட்டு நீதிமன்றம் இருக்குது கால் வருஷம் வந்து முதலமைச்சர் கொண்டு போய் நல்ல கெட்ட பேரை வாங்கி கொடுத்த பெருமை சார்ந்த ஒரு வருஷத்தை தான் வந்து உதயச்சந்திரன் அந்த நாளுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரிஜினலாக என்னன்னா அந்த நைட் நைட்டானால் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் சரகடிக்கணும் இப்படியே போகக்கூடிய ஒரு கேரக்டர் முதலமைச்சர் மீதே வழக்கு பாய போது முதலமைச்சருடைய மகன் உதயநிதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் மார்கையும் வழக்கு பாய போகுது தம்பி உதயநிதி வந்து இளைஞர்களின் கூட்டம் மட்டும் இல்லை இன்னாதான் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஷூட்டிங்கே வந்து ஒரு இருபது கோடி முப்பது கோடி ரூபா கொடுத்து செலவு பண்ணி எடுத்தாலும் ஏன் நூறு கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது எடுத்தாலும் அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாதுன்றது தான் உண்மை நிதியின் பேர் வச்சா நம்ம வீட்டில் காசு வந்துனே இருக்கணும் அதுவும் குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா மக்களுடைய காசை குவித்து வச்சு கொள்ளடிக்கணும் இது மட்டும்தான் அவ்வளோ நோக்கமாக இருக்கும் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா சார் இன்னைக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஸ் பதிவில் வந்து நீங்கள் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு வந்து அவரோட உயிருக்கு ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க எதனால அது வந்தது எதை வச்சு நீங்கள் அதை சொல்கிறீங்க சார் அமர் பிரசாத் ரெட்டி என்ற இந்த பிஜேபி இயக்கத்தில் அதுவும் அண்ணாமலையை கூட இருக்கக்கூடிய செகண்ட் லீடர்ஸ் அந்த கெட்டர் பார்த்து கேடரில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேரில் வந்து இவர் முக்கியமான ஒரு நபராகவும் இருக்காரு பல்வேறு அண்ணாமலைக்கு நம்பிக்கைக்குரியராகவும் பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு ஒரு வீரனாக இருந்து செயல்படக்கூடியவர் தான் அமர் பிரசாத் ரெட்டி இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தகவல் எப்படி வருதுன்னா அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு விதமான அச்சுறுத்தல்களும் அவர் வந்து அசைன்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து காவல்துறையை சார்ந்த நண்பர்களே எனக்கு தகவலை சொன்னாங்க எது ஏன் நான் உளவுத்துறைக்கு தெரியல ஐஎஸ்க்கு தெரியாதா ஏன் அவங்க வீட்டில் இன்னும் சொல்லாமல் இருக்கிறாங்கன்னா இல்லை இல்லை காவல்துறைக்கு ஒரு சப்ஜெக்டை சொல்கிறாங்க ஏன் என்ன மாதிரி நடந்திருக்கு காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த வேறுபாடில் இவங்க வந்து எப்படி இருந்தாலும் பழிவாங்கும் படலாம் வந்து காவல்துறைக்கு நடக்கிற சண்டையில் அமர் பிரசாத் ரெடியை இந்த இடத்துல வச்சு அடிப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு காவல்துறைக்கு நடந்திருக்கு அமர் பிரசாத் அதை காவல்துறையில் பல்வேறு விதமான அதிகாரிகளுக்குள்ள முட்டல் மோதல்கள் இருக்குது இப்போ டிஜிபி இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவர் டிஜிபி சங்கர் ஜிவால் என்பவர் வந்து சங்கர் ஜிவாலை பொறுத்தவரையும் ஒரு நுண்ணறிவு பிரிவில் அதை இன்டெலிஜென்ட் விங்கில் ரொம்ப ரொம்ப நாள் வந்து அவருடன் தான் பல பேர் இன்றைக்கி அதுக்கு பிறகு வந்தவங்க அந்த பொறுப்பில் இருந்து அவர் காவல்துறை ஆனால் யூனிஃபார்ம்ன்றதே ரொம்ப ரேர் அவர் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ சிட்டி கமிஷனர் சிட்டி கமிஷனருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ டிஜிபி அவர் வந்து செயல்பட்ட அவர் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவர் செயல்பட்ட விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த தவறுகள் எல்லாம் அதை ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ண போய் இது ஏதாவது ஸ்டக்காக நிற்கும் இன்றைக்கி கடந்த ஒரு ஒரு மூன்று மாத நாள் மா நான்கு மாதமாக நடக்கூடிய விஷயம் என்னென்னா காவல்துறையில் ப பல பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு நெருடல் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு சோர்ஸ் சொன்ன உடனே அதை பற்றி நான் நிறையா நான் அந்த சம்மந்தப்பட்ட கூடவே கீழே இருக்கிற ஆட்கள் என்ன ரிசிஷன் நடக்குதுன்னு பார்க்கும்போது அப்போ ஏடிஜிபி அருண் என்பவர் வந்து பொறுப்பேற்றது கிட்டத்தட்ட இப்போ ஏழாவது மாதம் பொறுப்பேற்றாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக கடந்த ஏழாவது மாதம் அன்றைக்கி தான் அந்த விஜயகுமார் என்கின்ற பழைய டிஐஜி விஜயகுமார் அவர்கள் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்டதாக இவர்களால் சொல்லப்பட்ட விஷயம் நான் அந்த அந்த காலகட்டத்தையே சொல்லியிருக்கேன் இது கொலை தற்கொலை அல்ல இதுக்கு பின்பாக மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க பின்னாடினு அது ஒரு பரபரப்பான விஷயத்த அன்னைக்கு இவங்க உருவாக்கும் போது நான் எடுத்து அடித்தேன் இதுதான் உண்மை இப்போ அந்த வழக்கை வந்து நான் உச்சநீதிமன்றத்தில் நான் பதிவு பண்ணிட்டேன் அடுத்த மாதம் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒரு பதினஞ்சு இருபது தேதிக்கு பிறகு பொங்கலுக்கு பிறகு வந்து அந்த வழக்கு நினைவிக்கிறோம் அந்த அதிகாரிகள் எல்லாம் சிக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இரண்டாவதாக இப்போது காவல்துறையில் ரெண்டாவது தலைமைக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சங்கர் ஜிவால் முடிஞ்சதுக்கப்புறம் கீழ நம்ம சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஒரு அருமையான அதிகாரி தென் மாவட்டங்களில் பணிபுரிஞ்சவர் பல்வேறு விஷயங்கள் அவர் கையாண்டுருக்கார் அதெல்லாம் தாண்டி மத்திய துறையில் வந்து பல்வேறு இடங்களில் புரிஞ்சிருக்காரு அவர் இப்போ கமிஷனரை வரக்கூடாதுன்னு பல பேர் வந்து முயற்சி எடுத்தார் அவர் தான் சீனியாரிட்டி வரக்கூடாதுன்னு முயற்சி எடுத்தாங்க அதுக்கு தேவிசன் தேவ ஆசீர்வாதம்ன்ற ஒரு சமூக விரோத கும்பலுடன் தொடர்புள்ள ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உலகத்தினுடைய ஏடிஜி பேர்ந்து தமிழ்நாட்டையே குட்டி செவ்வாய் காவல்துறை உருவாக்கின பெரும் பங்கு வகித்த ஒரு நபர் அவருக்கான எல்லா விதமான தடுப்புகளையும் ஏற்படுத்தினார் அதையெல்லாம் தாண்டி அவர் கமிஷனராக வந்துட்டார் முதலமைச்சருடைய அவருடைய நேரடி கண்காணிப்பேருந்தெல்லாம் வந்துட்டார் ஆனால் அந்த செயல்பாடுகள் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை எங்கேயுமே செயல்படுத்தக்கூடாதுன்றத சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அங்கங்கே உருவாக்கணுன்றதெல்லாம் இந்த திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் பல்வேறு விதமான இடைஞ்சல்களை அவர் கொடுத்துக்கிட்டே வர்றார் அங்கே டிஜிபிக்கு அருண் ஒரு ஏடிஜிபியை போட்டுட்டு அவன் ஒரு மாதிரி விதமான சைக்கோ கேரக்டர் ஆக்சுவலாக அருண்றவன் நான் இன்றைக்கி பழக்கிற துப்பாக்கி அந்த போலி என்கவுண்டருக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அதுவும் பணத்தை வாங்கிக்கிட்டு போலி என்கவுண்டரு இன்னைக்கு ஆவடி பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவடியில் ஒரு நேர்மையான கமிஷனர் இருக்கார் சங்கர் ஆனால் அவர் கீழே பணிபுரக்கூடிய ஆஃபீஸர்ஸு சில பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க அதுக்கான ஆதாரங்களையும் சில தகவலையும் நானும் சேகரித்து வாங்கி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே நான் வந்து இது சம்மந்தமாக இந்த போலி என்கவுண்டர் சம்மந்தமாக பல்வேறு விதமான புகார்களை இது கொடுக்கப்பட்டிருக்குனல் வெஞ்சன்ஸாக இல்லை அவர் அமைப்போடுதான் இல்லை அரசாங்கத்தால் இவங்க இப்படி பண்ணுறாங்களா அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்க இந்த பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் பெரிய மனுஷன் நாலு பேர் இருப்பான் பஞ்சாயத்தாரர்கள்னு சொல்லுவாங்க கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்ககிட்ட போய் அணுகுவாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு இருக்குது கொஞ்சம் பேசி முடிச்சு விடுங்க இடம் பிரச்சனை இருக்குது ஒரு ஊரில் வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது வாய்க்கால் வரப்பு பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லிக்கலே பேசுவாங்க அன்றைக்கி அந்த ஊர் மக்களில் ஒரு பெருந்தலைவராக இருக்கணும்னா ரெண்டு பக்கமும் நியாயத்தை பேசுவாங்க இப்போ காவல்துறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சில விஷயங்களில் சில அதிகாரிகள் நான் எந்த விதமான குறிப்பிட்ட பல அதிகாரிகளை சொல்ல சில அதிகாரிகள் பண்ண விதங்கள் அந்த சம்பவம் போயிட்டே இருக்கும் போது இப்போது என்ன பண்ணுறா நடுவில் ரவுடிகள்லாம் உருவானோம் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் தாண்டி ரவுடிகளை உருவானோம் அந்தந்த ஏரியாவில் தாதா தாதானா இப்போ சென்னை மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா பிரபலமான ரவுடிகள் அப்போல்லாம் வீரமணி காட்டான் சுப்பிரமணியம் இந்த மாதிரி போன்ற பல்வேறு விதமான பெரிய டான்லாம் இருந்தவங்க வெள்ளை ரவி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து உருவாகும்போது அன்றைக்கி இருந்த காவல்துறை ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு வந்து ஒரிஜினலாகவே கபிலன் போன்ற ஆட்கள் எல்லாம் ஒரிஜினலாக ஷூட்டிங் ஆட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பண்ணுறாங்கன்னா வெவ்வேறு விதத்தில் பணத்தை பறித்து பணத்தை வாங்கி இவங்களே வந்து ஒரு முடிவு பண்ணிடுறாங்க நான் இப்போ என்ன தெரிய வருது இல்லை ரவு ஒரு ஒரு காலத்தில் வந்து பொது பிரச்சினைக்காக அந்த பொது மக்களுக்காக போராடக்கூடியவர்களே அந்த ஊரில் பஞ்சாயத்தாரெலாம் வந்து பண்ணானுங்க அடுத்து ரவுடி பயல்கிட்ட போனாங்க இப்போ ரவுடி பயல்களெலாம் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டால் ரெண்டு விதமான எப்பவுமே கோஷ்டிகள் இருக்கும் ஒரு ஊரில் எப்படி அதிமுக திமுக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் ரவுடி கோசிங்க வந்து எப்போயுமே எல்லா ஊர்லேயும் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க அந்த ரவுடி கும்பல் இருக்குது இப்போது இப்போ இந்த ரவுடி கும்பலுக்கு வந்து இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஆவடி பகுதியில் ஒருத்தர் ரெண்டு பேரை சுட்டு கொண்டாங்க ஒன்று வந்து பா சரவணன் குரூப்புடைய விஷயங்கள்ல முத்து சரவணன் ஒரு ஆள் அந்த இதில் கொண்டாங்க ரெண்டு பேரை மொத்தம் மூணு பேர் ஒருத்தனை எங்கே எங்கே பிடிச்சாங்கன்னா டெல்லியில் பிடிச்சி கொண்டு வரானுங்க அதில் பாதியிலே ஆந்திராவிலே வச்சு அவனை செஞ்சு அமைச்சிடுறானுங்க அது கேட்டால் ஆக்சிடெண்ட்டு இல்லை வெட்டுப்பட்ட சேர்த்துட்டான் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறான் இப்போ இந்த ஆவடி காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் குறிப்பாக நான் திரும்ப சொல்லுவேன் காவல் ஆணையர் மிக நேர்மையான ஒரு மனிதர் இப்போ நான் தான் இந்த சம்பந்தத்தை நான் வந்து மறுபடியும் என்எச்சர்சிக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறேன் ஹோம் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த இன்வெஸ்டிகேஷனை திரும்ப நீங்கள் நோண்டணும் ஏன்னா இந்த மாதிரி கூலிப்படை மாதிரி காவல்துறை மாறிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் எவன் கிட்டேயோ காசை வாங்கிட்டு மோட்டிவ்ல நீங்கள் பண்ணீங்கன்னா இவன் பிடிக்கலன்னா அவன் அவன் பிடிக்கலன்னா அப்போ என்ன என்னத்துக்கு உங்களுக்குலாம் கோர்ட்டு நீதிமன்றம் இருக்குது நீங்கள் கையில் எடுத்து துப்பாக்கி சண்டை போகிறதுக்கு நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா எந்த வரலாறும் வந்து காவல்துறை வந்து ஓடினான் ஓட ஓட வெட்டினான் அப்புறம் வந்து அவன் வந்து அறுவாலை எடுத்தான் நாங்கள் பின்தொடர்ந்தோம் அவன் அவனும் ஓடினா நானும் ஓடினோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி தானே இப்போ சுடணும் அது என்ன நேராக நிற்க வச்சு சுடுவீங்களா எங்கேயாவது இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை சம்பவங்களுமே இவங்க சுட்டதை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ சமீபத்தில் நடந்த எல்லாமே என்கவுண்டர் எல்லாமே ஃபேக் என்கவுண்டர் தான் ஸோ ஒரு சில அதிகாரிகள் இப்போ தாம்பரம் எடுத்துகிட்டிங்கன்னா தாம்பரம் சில அதிகாரிகள் கீழக்கரை ஆரோப் பண்ண விஷயத்துக்கு மேலதிகாரியை இப்போ மாட்டிப்பாங்க ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்போ அந்த இடத்துலேருந்து அதிகாரிகள் என்ன தப்பு பண்ணான்றது அவங்களும் இப்போ தாம்பர காவல் ஆணையர்கள் இருந்து சொல்கிறேன் இப்போ சென்னை எடுத்துக்கோங்க சென்னையில் வரக்கூடிய என்கவுண்டருக்கு வந்து கீழே சில அதிகாரிகள் வேலை பார்ப்பான் இப்படி பல்வேறு விதமான கட்ட பஞ்சாயத்துக்களை அந்த கொலகார கும்பல் மாதிரி காவல்துறை இப்போ செயல்பட்டுருக்காங்க ஒரு சில அதிகாரிகளால் இது அரசாங்கத்துக்கு பேர பேரழப்பு ஏற்படுமா ஏற்படாதா தவறான விஷயம் இவனுமே தெரியாத முதலாம் வச்சுட வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் முதலமைச்சருக்கு உண்மையாவே என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏழு மணிக்கு மேல இந்த கவுண்ட் மணி படத்தில் வந்து ஒருத்தனை கண்ணு தெரியாமல் இருக்கும் தெரியுமா இந்த சின்ன தம்பின்னு ஒரு சின்ன தம்பி அந்த படம் படத்துல பாத்திருப்பீங்க ஏழு மணிக்கு மேல முதலமைச்சர் வந்து வெளியிலே தெரியாது யாருக்குமே தெரிய மாட்டார் காலைல வருவாரு ஏழு மணிக்கு மேலே அவருக்கு வந்து பார்வையற்ற மாதிரி உள்ள போய் வீட்டில் உட்காந்துப்பார் ஏன் காரணம்னு கேட்டால் அவர் உடல்நிலை சரியில்லை எல்லாமே வச்சிருக்காங்க அவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க அவங்கெல்லாம் இவ்வளோ வெள்ளான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்போ அவங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை பேசுகிறேன் தமிழ்நாட்டில் நான் ஒரு இருபத்தெட்டு ஆண்டு காலமாக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸோடு பழகிட்டு இருக்கேன் இன்றைக்கு வரையும் பழகிட்டிருக்கேன் சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பித்து வரையும் மிக மோசமான நிலைமைக்கு முட்டு சந்தல மும்பை முதலமைச்சர் நிறுத்தத்துக்கு அத்தனை வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க சில ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு சிஎம் செக்ரட்டரி நத்தம் நாலு பேர் முருகானந்தம் முருகானந்தம் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் அவர் தான் சிஎம் செக்ரட்டரி ஒன்று நம்பர் டூ வந்து உமாநாத் மூணாவது வந்து சண்முகம் நாலாவது வந்து அனுஜாஜி இந்த நாலு அதிகாரிகளையே வந்து ஒரு ரெண்டு அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரிகள் எதுவும் நல்லது கேட்டது இருந்தாலும் பேசக்கூடாது மேலே உட்காந்துக்கிட்டு முருகானந்தம் முருகானந்தோடைய மனைவி சுப்ரியா சாகன் ஐஏஎஸ் அது வந்து சோஷியல் மீடியா ஜாலியாக சுற்றிக்கிட்டு எப்படி எங்கேயாவது டூருக்கு வர போயிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டை எப்படி குட்டிச்சார்க்கறாங்க இதெல்லாம் ஒரு உதாரணம் ஏற்கனவே முதலமைச்சர் வந்து விமானப் பயணங்கள் வந்து வெளிநாடுகள் போனார் இல்லையா அதுலேயே ஒரு மிகப்பெரிய முறைகேடுகள் இருக்குது இன்றைக்கு வரையும் அதை அப்படியே மூடிட்டாங்களா யாருமே பேசலையா இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் முருகானந்தம் அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்து ஒரு ஒரு ஒன்றே காலு வருஷம் வந்து முதலமைச்சர் கொண்டு போய் நல்ல கெட்ட பேரை வாங்கி கொடுத்த பெருமை சார்ந்த ஒரு வருஷத்தை தான் வந்து உதயச்சந்திரன் அந்த நாளுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரிஜினலாக என்னென்னா அந்த நைட் ஆனால் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் சரக்கடிக்கணும் இப்படியே போகக்கூடிய ஒரு கேரக்டரு கொண்டு போய் முதலமைச்சர் கொண்டு போய் முட்டு சொந்தத்தில் விட்டா ஒன்றரை வருஷம் ஜாலி இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் வந்து உள்ளே பூந்து அடித்து பிரச்சனை பண்ணி என்னென்ன சம்பவம் நடந்துருக்குதுன்றது சட்ட ரீதியாக போராடுனதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த உதயச்சந்தனை தூக்கி ஓரம் வைக்கிற மாதிரி வைக்கிறாரு அடுத்து காவல்துறை இந்த பக்கம் டேவிட்சன் தேவ ஆசிர்வாதம் இவன் வந்து ஒன்றாவது நம்பர் வந்து களவாணி போயிடுவேன் இந்த காவல்துறையிலேயே ஏன்னா ஒரு பவர் செக்டார் கையில் கிடச்ச உடனே அந்த பவர் செக்டார் யாருக்கு பயன்படணும் மக்களுக்கு நல்லது பயன்படணும் மக்களுக்கு விதமான சில விஷயங்களை செயல்படணும் அவனுடைய நன்மைக்கு என்னென்ன தேவைப்படுது அவனுடைய கீழே கீழே இருந்து அவன் மேல்மைக்கு கொண்டு வரதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலை இவனுக்கு பார்க்கறது கிடையாது இவனுக்கு முழுக்க முழுக்க தானும் தன் குடும்பமும் தன்னை சார்ந்தவங்களும் எப்படியெல்லாம் இல்லீகலான ஆக்டிவிட் பண்ணி காசு சம்பாதிக்கணுன்ற நோக்கம் தான் இருக்குது அதுதான் டேவிஷன் தேவாசிரியத்தின் மேலே இன்றைக்கு வரையும் நான் ஒரு வருஷமாக கேஸ் போட்டு கேஸ் வளர்ந்துட்டு வளர்க்கு நடந்துட்டுருக்கு வர வருகிற பன்னெண்டு அந்த ஜனவரி மாதம் வந்து அந்த கேஸ் ஃபைனல் வந்துடுது நிச்சயம் இந்த ஆள் தண்டனை அனுபவிப்பார்கள் ஏன்னா தமிழக அரசு அவனை தூக்கி நிறுத்துது நான் அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்குது அதுக்கு ஒரு சில காரணங்களை அவங்க சொன்னாங்க அது சொல்லிட்டேன் இந்த முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் முன்னால் இந்த சைக்கிள் பாபு என்கின்ற சைலேந்திர பாபு அவர்கள் வந்து இந்த சில வேலைகள்லாம் பண்ணார் ஏன்னா அவரை கொண்டு உட்கார வச்சதே டேவிட்சன் தேவா ஆசீர்வாதம் தான் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டுருக்க பட்சத்தில் இந்த அரசாங்கம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபிஸர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா நீங்கள் முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய முதலமைச்சர் செயல்படலன்னா சீஃப் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி பாவம் தண்டகரமாக இருந்துடாது ஒன்றுத்துக்கே ஆய்க்கு இல்லை காலையில் இருந்து என்ன சாய்ந்தரம் வரையும் உட்காந்து எங்கே என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதுன்னா அந்த அசைன்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவார் முருகானந்தம் என்ன சொல்கிறாரோ அதுதான் சீஃப் செகர்டரி செய்வார் காவல்துறையை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஒரு சின்ன கான்ஸ்டபுள் கூட மாற்றோன்னா கூட யார் டேவிட்சன் தேவாசிரம் சொன்னால் மட்டும்தான் இன்றைக்கி அதிகாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டையே குட்டிச் சுவராக்கிட்டு இருக்கானுங்க ஒன்று வந்து டேவிட்சன் தேவாசிரம் இன்னொன்று ஒரு அரலூசு வந்து அருண் இந்த ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டையே குட்டிச்சுவராக்கிட்டு இருக்க இடம் இது போன்ற அதிகாரிகள் இருக்க வரையும் முதலமைச்சருக்கு கெட்ட பேர் உருவாக தான் இவ்வளோ வருஷம் ஆண்ட கட்சி அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக எதிர்த்து அப்படி ஒரு திறமை காட்டிட்டு இருந்தாங்க இப்போ அதிமுக அந்த எதிர்த்து திமுக கிட்ட காட்டுறதில்லை அப்போ அவ்வளோ இவ்வளோ வருஷம் இருக்க கட்சி மூத்த அமைச்சர்கள் எல்லாமே இருக்காங்க இளைய அமைச்சர்கள் இருக்காங்க அப்போ அவங்க யாருமே இதை பத்தி சொல்லலை அதை பத்தி அவங்க அவேராவா இல்லைன்னு சொல்றீங்களா நல்ல கேள்வி அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க யார்கிட்ட ஒப்படைச்சாங்க கான்ட்ராக்டாக கொடுத்துட்டாங்க யார்கிட்ட கொடுத்தாங்க அவங்க இல்லை அவங்க வந்து திமுகன்ற இயக்கம் வந்து நட்டாத்துக்கு இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது இந்த அம்மையார் இருக்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எடப்பாடி நாலு வருஷம் திறமையற்றவளாக நீங்கள் சொன்னாலும் கூட அந்த மனுஷன் திறமையான ஒரு விஷயத்தை நாலு வருஷத்தில் ஆட்சியை கொடுத்து ஒரு இடத்த பிடிச்சார் ஆனால் இந்த தத்தி வந்து உக்காந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்து நம்மளும் வந்து ஒரு ம ஒரு மலர்ச்சி வரும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆள் ஒரு பெரிய மாற்றம் தொடர் ஸ்டாலின் தான் வராரு வெங்காயத்தை உரிக்க போகிறாருன்ற மாதிரி விஷயத்த சொன்னதுனால அதன் அடிப்படை நம்பி பொதுமக்களும் ஓட்டு போட்டான் சரி ரைட்டு இது தேர்தல் காலகட்டத்தில் அன்றைக்கி பிரசாந்த் கிஷோர்ன்ற ஒரு அரசியல் என்ன சொல் நம்ம ஊரில் என்ன சாணிக்கத்தணும்னு சொல்கிறதா இல்லை இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு ஸ்கெட்சை போட்டு இப்போ தான் மார்க்கெட்டிங் எல்லாமே கம்பெனி எல்லாமே இப்போ வந்து பெரிய நிறுவனத்தை கொடுப்போம்லா இது பேர் என்ன சொல்லுவீங்க டிஜிட்டல் கார்ப்பரேட் கம்பெனிகளை கொடுத்துட்டாங்க அவன் வந்து வேலையே என்னென்னா யார் யார் எங்கே நடிக்கணும் எங்கெந்த கலர் பேண்ட் ஷர்ட் போடணும் எங்கெங்கெல்லாம் கோட் சூட் போடணும் இவர் எங்கே கை காட்டணும் எங்கே வந்து ஏறி உட்காரணும் உட்காரக்கூடாது என்னன்றது அவன் வந்து டேரக்டராகி இவர் நடிச்சிட்ருப்பார் அப்படி தான் நடந்துச்சு எந்தெந்த கான்செப்ட் சொன்னால் மக்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு அந்த ஆள் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தான் அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக பண்ணார் இப்போது அவனுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கணம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வந்து அவனுக்கு பணம் போய் சேர்ந்துருச்சு திமுக காசு இப்போது இன்றைய சூழ்நிலைக்கு ஆக்டிங் தரத்துக்கு அதிகாரிகள் வந்துட்டாங்க டேரெக்ஷனுக்கு டேரெக்டர் வந்து இன்றைக்கி இன்றைக்கி முதலமைச்சரை இயக்கக்கூடிய ரெண்டு அதிகாரிகள் முக்கியமாக சொல்லி ஆகணும் ஒன்று வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் முருகானந்தம் அவர் கண்டிப்பாக முட்டு செத்தலை கொண்டு நிற்க வைப்பார் முதலமைச்சரை அதில் ஒன்றும் மாற்றமே இருக்காது இன்னொன்று டேவிசின் தேவாசிர்வாதம் அவர் எப்படியும் கொண்டு போய் சிறைச்சாலைக்கு அனுப்புறது எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குது இவர் பின்னாடி வந்து வேறு ஏதாவது அமைப்புகள் வந்து வேலை செய்யுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்குது ஏன்னால் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் முதலமைச்சர் வந்து விழுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கிற தவிர அப்புறம் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா அந்த முட்டு சந்திர நிற்கிறதுக்கான என்ன வேலையோ அதெல்லாம் பண்ண வைக்கிறான் இதால் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவர் களை எடுத்தால் மட்டும்தான் முதலமைச்சர் இந்த ரெண்டு ரெண்டு இரண்டகால வருஷத்தை தள்ள முடியும் இல்லைன்னா ஆட்சி என்பது ம நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இவங்களுடைய மக்கள் வந்து எப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதனுடைய சுயரூபத்தை காட்டிடுவாங்க நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஏமாத்துனீங்களோ அந்த விஷயத்தை காட்டுவாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசில் இவர்கள் மீது இருக்கிற வழக்கு நிறைய வழக்கு இருக்குது ஏன் முதலமைச்சர் மீதே வழக்கு பாயப்போகுது முதலமைச்சருடைய மகன் உதயநிதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் மகளையும் வழக்கு பாய போகுது இதெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம் கடந்த இன்னும் ஒரு அதிகபட்சமான ஒரு மூன்று நான்கு மாதத்தில் அன்னைக்கு தெரியும் ஏன் இந்த அரசு இவ்வளோ ஜீரோ பாயிண்ட்டில் போயிடுச்சு ஒன்றுத்துக்கும் உதவாத அரசா திமுக அரசு இருக்குன்றது அன்னைக்கு பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க சரி இப்போ அந்த இளைஞர்களுக்கான அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறதா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை பண்ண போகாது இது ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா உதய அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போ நடத்துறதே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டெபுட்டி சிஎம்மாக அறிவிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பேச்சு சொல்கிறாங்க நல்ல விஷயம் வரட்டுங்க யூத் ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு இளைய சமுதாயம் வரணும் நான் வேண்டானே சொல்லல ஆனால் அதுக்கான தகுதியை உருவாக்கிக்கிட்டு வரணும் இப்போ தம்பி உதயநிதியை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சினிமாவில் வந்து எப்படி அவங்க அப்பாவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு டைலாக் டைரக்டரலாவோ இல்லை வந்து டைரெக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ எப்படி முருகானந்தமும் டேவிசனும் பண்ணுறாங்களோ தம்பி உதயநிதிக்கும் மாரி மோதி அந்த பேர்னா தம்பி ஒருத்தருக்கான மாரி மாரிசெல்வராஜன் ஒரு தம்பி வந்திருக்கிறான் அவன் தான் இப்போ டைரெக்ஷன்லாம் பண்ணுறான் அவர் சொன்னால் தான் இவர் வந்து அசைவார் ஏன்னா எனக்கு பலவிதமான வார்த்தைகள் வந்துடும் ஆனால் சரி வேண்டான்னு கட்டுப்பட்டு அப்படியே வார்த்தைகளை கொட்டாமல் நான் சொல்கிறேன் இவங்களாம் யார் உண்மையாகவே இன்னும் நடக்குது இங்கே அந்த மழைன்னு ஒரு புயல் வந்திருக்கு மக்கள் தென் மாவட்டத்தில் நாலு மாவட்டம் பாய்ச்சிருக்கான் அவனமும் வந்து பெரிய இன்ஜினியர் மாதிரி கூப்பிட்டு போய் அவனை வச்சுக்கிட்டு ஒரு சீனை போட்டுக்கிட்டு அவன் இங்கே போகணுன்னா மழை வரப்போகுது நம்ம பத்து நாளுக்கு முன்னாடி தெரியும் சம்பவம் நடந்திருக்கு நீ ஊருக்கு போயிருக்க மாரி ஒரு இயக்குனர் அங்கே போகும்போதே நடவங்களுக்குலாம் ஜாக்கெட்லாம் வந்துடுமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த கிராமத்தில் கிடைக்கும் ஏன்னா அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன் எனக்கு தெரியும் அந்த ஊரே வந்து ரொம்ப பட் ரொம்ப 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 டீப்பான வில்லேஜ் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தண்ணி அந்த காம்பரை தண்ணியை நம்பி தான் அந்த வாழ்க்கையை வாழ்வானாங்க அங்கே ஒரு நடிப்பு நான் கூப்பிட்டா வந்துட்டாராம் என்னடா ரூட்டடா அவர் உதயநிதியர்கள்னு அவன் கூப்பிட்டாலும் வர்றதுக்கு நீ எல்லாம் கூப்பிட்டு வராருன்னா அப்புறம் பொதுமக்களை பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்கவன் நீங்கள் வந்து ஏன்னா முட்டா போயில் நினச்சு அவர் கூப்பிட்டாரும் போனாருனா கூப்பிட்டேன் வந்தாராருன்னா அப்போ இருக்கிற மக்கள்லாம் அவன் பாதிப்பு உள்ளானவன் இன்னொரு ஏழுந்து வெளியே வர முடியலையே நாலு மாவட்டத்தில் இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து அவசியப்பட்டு தான் இருக்கான் இன்னும் காசுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் தன்னோட உடம்புகளை இழந்து நிற்கிறான் அவனுக்கு வந்து அதிகபட்சமான மாட்டு வண்டி ஆடு கோழி இதை வச்சு தான் ஜீவாதாரமே வச்சுருந்தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மூன்று சக்கர வாகன வாகனத்தை வச்சு ஏதாவது அரிசி இல்லைன்னா வந்து காய்கறி பழத்தை விற்றுட்டு இருந்தான் அவனால் இன்றைக்கி நட்டாத்து நிற்கிறானே சோத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் கொடுக்குற அஞ்சு கிலோ அரிசியை வச்சுட்டு என்னென்னா வந்து நான் ஐம்பது நாள் சாப்பிட்லாமா அவ்வளோ தரமான அரிசி தான் கொடுக்குறான்ல இந்த கவர்மெண்ட்டில் புழுவும் பூச்சும் இருக்கிற கொடுத்து காரி துப்புறான் மக்கள் அங்கே பார்க்கும்போது தெரியலையா அவங்களுக்கு அதனால் தம்பி உதயநிதி வந்து மட்டும் இல்லை என்ன இன்னாதான் நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஷூட்டிங்கே வந்து ஒரு இருபது கோடி முப்பது கோடி ரூபா கொடுத்து செலவு பண்ணி எடுத்தாலும் ஏன் நூறு கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது எடுத்தாலும் அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாதுன்றது தான் உண்மை தம்பி உதயநிதி வரணும் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் வரணும் அவர் டெப்டி சிஎம் இல்லை சிஎமாக கூட வரட்டும் நான் தப்புன்னு சொல்ல மக்களுடைய பிரச்சனையை தயவு செய்து நீங்களே உணர்ந்து பாருங்கள் நல்ல அட் அட்வைஸர்னு இருக்க வேண்டியது தான் நான் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் இருப்பேன் எனக்கு இருப்பான் உங்களுக்கு இருப்பான் நான் தப்பு பண்ணிணா சரியாக தப்பான்றது எனக்கு சீனியர் சொல்லுவாங்க என் நண்பர்கள் சொல்லுவாங்க என்னுடைய பல்வேறு விதமான என் உரை உறவினர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா அவன் அப்பனுக்கும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை உனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை உனக்கு சொல்கிறவங்க எல்லாமே ரெண்டு பேருமே என்னென்னா சினிமாக்காரன் டைரக்ஷன் சொன்னான்னா அதுக்கு வந்து ஷார்ட் ஓகேவா அப்படின்னா டேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க அதனால் தம்பியை வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்குங்க உங்கள் அப்பா கிட்டே வந்து விஷயங்கள் வந்து கற்றுக்குங்க என்ன கற்றுக்கணுன்னா அதுக்காக இல்லை உங்கள் தாத்தா கிட்டே இருந்த அறிவும் ஆற்றலும் இந்த உங்கள் அப்பாகிட்ட இல்லை அதே மாதிரி தம்பி வந்துடாதீங்கன்னு சொல்கிறது தான் என்னோடய கருத்து அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து மத்திய நிதியமைச்சர் அவங்களே எதிர்த்த மாதிரி இவர் பேசுகிறாரு அவங்க பண்ணுற எல்லாம் இவர் லிஸ்ட்டு போட்டு காட்டுறாரு அப்போ எந்த விதத்தில் அவர் குறைச்சல் அவர் ஒரு பெரிய ஒரு தலைவராக அவர் உருவெடுப்பாருன்னு சொல்கிறாங்க அவர் வீட்டில் மளிகை சாமான் தம்பி உதயநிதி சாமி அவன் வீட்டில் மளிகை சாமான் கூட லிஸ்ட்டு போட தெரியாதுங்க என்ன சத்தியமாக சொல்கிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஒன்றுமே தெரியாது அந்த குடும்பத்துக்கே ஒன்றும் தெரியாது அவங்களுடைய வேலையே வேற ஒன்றுமே தெரியாதுன்னா ஐயோயோ காசு கூடாது எடுக்கிறதுக்கு இல்லை ஏன்னு கேட்டுறாதீங்க அதில் தானே ரொம்ப பிரதானமாக இருப்பானுங்க காசை சுருட்டுறதுனால் கருணாநிதி குடும்பத்தில் நிதின்னு ஆரம்பிச்சுதுன்னா கருணாநிதி எங்கே ஆரம்பித்ததோ அந்த குடும்பத்தில் பார்த்தா உதயநிதி ஆரம்பிக்கும் வந்து அறிவு நிதி ஆரம்பிக்கும் எல்லாத்துலேயும் நிதி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கரெக்டான பிரெயின் நிதின்னு பேர் வச்சா நம்ம வீட்டில் காசு வந்துடே இருக்கணும் அதுவும் குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா மக்களுடைய காசை குவித்து வச்சு கொள்ளடிக்கணும் இது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இவருக்கு பெரிய அறிவுபூர்வமான ஆளெலாம் கிடையாது முழுக்க முழுக்க இந்த அரசு மக்கள் வாக்களித்ததுக்கப்புறம் அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசுனா தெரியுங்களேன் ரோட்டுக்கு வந்தது மட்டும்தான் அவன் நல்லா இருப்பானோ இந்த ஆள் நல்லா வாழ வைப்பான் அப்படின்னு நினச்சான் ஏன் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க இவங்க தோத்தாங்க பல இடங்களில் சென்னை மக்களோட தூக்கி வச்சு கொண்டாடினான் அவனை தூக்கி வச்சு நிறுத்தினான் நீதாண்டா எங்களுக்கு வாழ்வாதாரம் எந்த அரசு வந்தாலும் அப்புறம் எம்ஜிஆர் காலத்திலேயும் செய்ய ஆரம்பித்து எல்லாத்துக்குமே அண்ணா காலத்தில் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் திமுக வந்ததுக்கப்புறம் இவங்க தான் முக்கியமானவர்கள் அப்படின்னு நினச்சி வந்தான் அந்த சென்னை மக்கள் கொடுத்த பரிசு என்ன வெள்ளத்தில் மிதக்குங்கடா உடைமைகளை வந்து விட்டுட்டு இன்றைக்கி வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் இன்னும் ஒரு இன்னும் சொல்கிறேன் சென்னை மக்கள் இன்னும் அந்த நிலைமையிலேருந்து வெளியில் வர முடியல அவன் எல்லாத்தையும் இறந்துட்டான் நீ கொடுக்குற ஆறாயிரரூவா பிச்சை போகிறதுக்கு ஆறாயிரூவா இருக்குது கேட்டால் சீதாமரம் இந்த அம்மாவை கேட்குறீங்க நீங்கள் அந்த நிர்மலா சீத்தாராமன் வந்து பிச்சை எடா போகிறீங்க கேட்குறேன் உங்கள் கூட சோத்தடா நீ கொடுக்க போகிறேன் உனக்கு அறிவானமாக கொஞ்சமாக அது நீ கேட்குறதுக்கு ஒன்று என்னைக்கு ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவனுக்கு இப்போ நான் பேசிடுவேங்க நான் வந்து சில நேரங்களில் இப்படி தான் என்னுடைய இயல்பு என்னென்னா நான் அவன் இவன் சொல்லுவேன் ஏதோ என் இயல்பாகவே நான் சொல்லிடுவேன் ஒரு மந்திரி அந்த மந்திரிக்கான பொறுப்புக்கு எவ்வளோ அந்த அவன் அந்த தம்பி நான் ஏன் அவளை வந்து உணர்ந்து சொல்கிறேன்னா வளர வேண்டிய ஆட்கள் மிகப்பெரிய இடத்த பிடிக்கணும்னு எல்லாம் அறிவு இல்லாதவரு அதாவது படிப்பறிவே இல்லாத உன் தந்தை அவர் தாத்தா வந்து இந்த தமிழ்நாட்டை பலமுறை ஆண்டுட்டார் அதில் தான் பெருமையை தவிர மொத்தமாகவும் சுரண்டிட்டார் அது வேறு விஷயம் ஆனால் உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி என்ன ஒரு வருஷம் சூப்பராக இருந்துச்சுங்க நான் உண்மையாகவே முதலமைச்சரை பார்த்தோன்னே பிரமிப்பாக இருந்தேன் முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் முதம்பிக்கிற அக்கறை வச்சிருக்காரு நினச்சேன் அந்த ஒரு வருஷம் எப்போ எப்படா முடியும்னு பார்த்துட்டே இருந்த அச்சம் பாருங்கள் ஒட்டடி தமிழ்நாட்டில் இவனுங்க முப்பது நாளில் ஒரு கோ இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு டார்கெட் போட்டு அடிச்சிருக்கானுங்க தான் சொன்னார் பிடிஆருடைய பள்ளி ரஜினராஜன் சொன்னார் முப்பதாயிரம் கோடி அடிச்சு விட்டாங்க அவங்க அப்பா இந்த தாத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி காசை விடன்ட்டு இதுதான் உண்மையை யதார்த்தம் கூட அந்த யதார்த்த அதாவது சீதாராமன் நிர்மலா சீதாராமனோட பேசக்கூடிய உன்னோட முற்போக்கு அதாவது ஒரு ஒரு மூர்க்கத்தனமான பேச்சு என்பது உனக்கு அழிவை மட்டும்தான் தேடித்தரும் எந்த காலகட்டத்துலேயும் உன்னோடைய இம்ப்ரெஸ் ஆகாது நீ என்ன சினிமாவில் தான் ஜெயிர என்னை ஹீரோ தம்பி வந்து சினிமாவில் தான் ஹீரோ அதுக்காக சக்ஸஸ் ஹீரோலாம் கிடையாது இதில் ஜெயித்தவரெலாம் பல பேர் இருக்காங்க அந்த விஜயகாந்தை சொல்லுங்கள் ஜெயிச்சாரு மக்கள்கிட்ட போனார் அவரும் கோபக்காரரு தான் ஆனால் நீ பேசுகிற வார்த்தை அவர் பேசுகிற வார்த்தையை வித்தியாசம் இல்லையா ஒன்று யார்கிட்டையாவது நீ வந்து கிளாஸ் எடுக்கும் அப்பாவுக்கு தான் சுத்தமாக தெரியாதுன்னு சொல்கிறோம் வேற யாராவது தெரிஞ்சவங்க நல்ல அரசியல்வாதிக்க இருக்கையா வந்திருக்க அண்ணாமலையால் முடியலையா இன்றைக்கி பல இடங்களில் பல விஷயங்களை வந்து மூர்க்கத்தனமாக பேசினாலும் அன்னன்ற ஒரு வரியை போட்டு பேசலையா அந் அதான் சொல்கிறேன் அந்த தகுதியை உருவாக்கிக்கங்க தம்பி தம்பி உதயநி ஸ்டாலின் கண்டிப்பாக தகுதியை உருவாக்கணும் அதுக்கப்புறம் டெப்டி சிஎம்னால் சிஎம்மாக கூட வாங்க இந்த மக்களுக்கு நல்லது திருங்க மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை கொண்டு போய் நடுவோட்டில் விட்டுறாதீங்க தான் விரும்புவேன்